சர்ச் வழங்கும். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், உங்களையும் என்னை அபிஷேகம் பண்ணவர். மாரநாதா செய்திகள். என் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இருதயத்திற்கு அருகில் இருக்கிறவனை கர்த்தர் தலைவனாக பார்க்கிறாரே. பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்களின் சீக்கிரமாய் வருகிறார் உண்மையாக வாழ்ந்திடுவாயா, முழு உள்ளத்தோடு தேடிடுவாயா, சொல்லுங்க உண்மையா வாழ்ந்திடுவாயா, முழு உள்ளத்தோடு தேடிடுவாயா. வருகிறார் வருகிறார் இயேசு, வருகிறார் 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 இயேசு, ராஜாதி ராஜாவாக வருகிறார், கோதுமையை அறுக்க வருகிறார், கரட்சியத்தில் சேர்க்க வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க கோதுமையை அம்பே கரட்சியத்தில் சேர்க்க வருகிறார். உன்னை சந்திக்க இயேசு வருகிறார், உன்னை விசாரிக்க இயேசு வருகிறார், என்னை சந்திக்க இயேசு வருகிறார், என்னை விசாரிக்க இயேசு வருகிறார். வருகிறார் வருகிறார் இயேசு, ராஜா தீராஜாவாக வருகிறார். சொல்லுங்க சொல்லுங்க ராஜாவாக வருகிறார், மகிமையுள்ள இயேசு வருகிறார், மறுரூபமாக்க வருகிறார். சொல்லுங்க எல்லாரும், மகிமையுள்ள இயேசு வருகிறார், என்னை மறுரூபமாக்க வருகிறார், பரிசுத்தமுள்ள தேவ சபையை பரலோகம் சேர்க்க வருகிறார், பரிசுத்தமுள்ள தேவ சபையை பரலோகம் சேர்க்க வருகிறார். எல்லாரும் கை தட்டி உற்சாகமாய் சொல்லு, வருகிறார் வருகிறார் இயேசு, வருகிறார் அவே, வருகிறார் 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 இயேசு, ராஜாதி ராஜாவாக வருகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:6 வாசிங்க. மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வந்துவிட்டார், அதற்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் கேட்டது. அன்பான தேவ சபையே, ஒரு நாள் இந்த சத்தம் கேட்க போகிறது, மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்கதான் எங்க போக முடியும், மணவாளனோட போக முடியும். கல்யாண வஸ்திரம் இருக்கிறவங்க தான் யாரோட போக முடியும், மணவாளனோட போக முடியும். அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாத ஆளெல்லாம் போக முடியாது சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் உனக்கு எனக்கு தந்தாரே அந்த வஸ்திரங்கள், அந்த துதியின் ஆடை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். ரலிலியே சொல்லுங்க, இந்த வஸ்திரங்கள் எல்லாம் உன்னை பாதுகாத்துக் கொண்டால் உன் மணவாளன் வரும்போது நீ அவரோடு கடந்து செல்லலாம். இரண்டான தேவ சபையே, உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீலையை தனியாக மடித்து விட்டு வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் சந்திக்க மீண்டும் நான் வரப்போகிறேன் என்று அர்த்தம் அல்லவா? எப்பொழுது வருவார், எந்த நேரம் வருவார், எந்த நாளையில் வருவார் என்று யாருக்கும் தெரியா. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் வருவார் சொன்னபடியே. சொல்லுங்க சொன்னபடியே, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்ல.
அப்ப சொன்னபடியே கண்டிப்பா பக்கத்துல கை கொடுத்து சொன்னபடியே உயிர் திறந்தவரு, சொன்னபடியே வருவாரு, நீ ரெடியாரு. அல்லேலூயா. கல்யாணம் போட்டு தலைக்கு வெளியமா போ, அப்படியே போலாம். கிடக்காத மனமாலம் வரும்போது நல்ல தலைவாரி சீவி நல்லா அழகா அலங்கரிச்சிட்டு பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை பொழுதுகோய். உனக்கு எனக்கு ஒரு அலங்காரம் உண்டு, பரிசுத்தம், தாழ்மை, அன்பு. இப்படிப்பட்ட அலங்காரம் உனக்கு எனக்குள்ள வரும்போது மனவாளன் வந்தா பரவாயில்ல, என்னுடைய மனவாட்டி ஆயத்தமா தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனவாளன் வரப்போறாரு, மனவாட்டியே நீ ஆயத்தமா, மனவாட்டியே நீ ஆயத்தமா, ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. உன் கற்ப காத்துக்க, உன் கற்ப சூரியான பிசாசு செயல்படுவான். உன் கற்ப பாருங்க, அந்த மனவாளனுக்காக தான் நீ கற்புள்ள கண்ணிய வாழ்ந்தே தவிர வேற எந்த காரியத்தையும் உன விட்டு கொடுத்துட கூடாது. கண்களின் இச்சைக்கு, இளைய மாம்சத்தின் பாருங்க இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு உன்னை விட்டு கொடுத்து உன் கற்பு என்ற பரிசுத்தத்தை இழந்துடாத. உன்னை சந்திக்க மனவாளன் வரப்போறாரு. ஏன்னா உயிர் திறந்த இயேசு சீலைய மடித்து வச்சிருக்கிற பிரதர், அவர் மடிச்சு வச்சாவே அவனை பார்க்க வரப்போறான். அவர் மடிச்சு வச்சுட்டு சந்திக்க வரப்போறாரு, உன்னோடு என்னோட விருந்து சாப்பிட வரப்போறாரு. இதோ நான் வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவேளை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே போய் அவனோடு பிரவேசித்து வரப்போறாரு, உன்னை தேடி வரப்போறாரு, சபையே நம்மை தேடி வரப்போறாரு. அல்லேலூயா. நீ நான் ஆயத்தமாக. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், உருட்டி வச்ச கல்ல புரட்டி தள்ளப்பட்டது. ரெண்டாவது, சுருட்டி வச்ச துணியை மடிச்சு வைக்கப்பட்டது. சமைக்கிறாம்பே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவைய காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போறாரு. எதுக்கு இந்த மேலதாளம், எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம், எதுக்கு இந்த ஆனந்தம்? பிரதான தூதருடைய சத்தைய, ஆரவார சத்தைய நம்ம ஊர் ஆளு பொண்ணு வீட்டுக்கு போய் பெண்ணு கூட்டிட்டு வரானா என்ன? ஒரு மேலத்தை வச்சு தாளத்தை வச்சு பெண்ணை கூட்டிட்டு வரேன். அற்ப மனுஷன் நமக்கே ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர ஒரு மேலதாள வைக்கணும்னு தெரியுதுன்னா பரலோக தேவனாகிய மனவாளன் உடனே என்னை கூட்டி போக போறாரு. சும்மாவா வருவாரு சொல்லுங்க, சும்மாவா வருவாரு. வாசிக்க, ஏனெனில் அவர் தாமே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. என்ன சந்தோஷம் சொல்லுங்க, மடிச்சு வச்சு போயிருக்கிறாரு, வராமல போவாரு. அவர் வரத குறிச்சு போல் எழுதுறாரு, ஆரவாரத்தோடு வரப்போறாரியா. பிப்பி 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 என்னைய சந்திக்க அப்பா வரப்போறாரு. நல்ல கைய தலைக்கு மேல உயர்த்தி என்னை சந்திக்க வரப்போகிற மனவாளனே உமக்கே மகிமாய். ஹல்லேலூயா. சந்திக்க வரப்போறேன், ஆரவாரத்தோட வராறோம். நம்ம ஏரியாவிலாம் பொண்ணு வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க கிராமத்துல பொண்ணு ராத்திரியே வந்துடும், காலையில கல்யாணம் ராத்திரியே வந்துடும். ஊர் மக்கள் எல்லாம் வந்துடும், அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பொண்ணு வீட்டுக்குள்ள வராரு. அங்க இருக்கிற பொதுவாக ஒரு கோயில வந்து தள்ளி எடுத்து தெரியல கோயில் பழக்கம். ஆனா யூதர்கள் வழக்கம் என்ன தெரியுமா, மாப்பிள்ள வீட்டாரு பொண்ணு வீட்டுக்கு போய் பெண்ணை அழைச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா யூதர்கள் வழக்கம், மாப்பிள்ள வீட்டார் போய் பொண்ணு வீட்டுக்கிட்ட போயிட்டு, அப்பா உன் வண்டியும் தேவையில்ல, உன் பொருளும் தேவையில்ல, நான் கொண்டு வரேன் ஏன் வண்டியில அவரோடு பறந்து செல்ல போகிற நாட்கள் வரப்போறது, அவரோடு கடந்து செல்ல போற நாட்கள். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியாவை கூட்டிட்டு போறது எதா அர்ப்பணாரா அக்னி. சாதாரண வண்டியில நம்ம போறது
நெருப்பு 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 ரலிலியா சொல்லுங்க. பட்டைய கலப்புற வண்டியே, பறந்து செல்ற வண்டியே, கையை தட்டி இருக்கணும். நம்மளை கூட்டிட்டு போக வரப்போற வண்டி அப்படியே நெருப்பு பறக்குதுல்ல, ரலிலியா சொல்லுங்க. துணி படிச்சு வச்சுட்டு உயிர்த்திறந்த இயேசு சீலையை மடித்து வடித்து விட்டு போற. மூன்றாவதா உயிர்த்தெழுதலினால் நடந்த விஷயம், முதலாவது உருட்டி வைத்த கல் புரட்டி தள்ளப்பட்டது, இரண்டாவது சுருட்டி வைக்கப்பட்ட துணி மடித்து வைக்கப்பட்டது, மூன்றாவது பறிக்கப்பட்ட அதிகாரம் உரிக்கப்பட்டது. கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் 15 வசனம், கொலோசியர் 2:15, குறைதனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை பிசாசினுடைய துறைதனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டது. சாப்பிட்டு சாப்பிட்டுட்டா, சாப்பிட்ட உடனே எல்லா அதிகாரமும் போச்சு. ஆண்டவர் உள்ள உணவு வைக்கும் போது என்ன சொன்னாரு? இதை பண்படுத்தவும் இதை காக்கவும் உனக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரம் கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அதிகாரம் கொடுக்குறேன். எல்லாம் மிருகச்சும் உனக்கு அடங்கும், அதிகாரம் கொடுக்குறேன். எல்லாத்துக்கு மேலே ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? இப்போ சாப்பிட்ட உடனே மகிமை போச்சு, வல்லமை போச்சு, அதிகாரம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கி பறிச்சுக்கிட்டான், பறிச்சுக்கிட்டு எஸ்கே போயிட்டான். அவரை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பறித்து கொண்ட அதிகாரத்தை மனுஷனிடத்திலிருந்து, மனிதனிடத்தில் தேவன் தந்த வல்லமைய அதிகாரத்தை பிசாசு பறிச்சுக்கிட்டான். வேற ஒரு பழத்தை காட்டி கருமையான தேவ ஜனமே, ஏதோ அது கண்களில் இச்சையா இருக்கும் இல்லையா? அது மாம்சத்தில் இச்சையா இருக்கும், அது ஜீவனத்தில் பெருமையா இருக்கும். எதையோ உன காட்டுவான், இந்த பரித்த அதிகாரத்தை மீண்டும் உரிக்கத்தான் என் ஆண்டவராக இயேசு உலகத்தில் இறங்கி வந்தார். அவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கணும் நினைச்சிட்டார், எல்லா சாவியும் பிடிமணும் நினைச்சிட்டார், எல்லா அதிகாரத்தையும் வாங்கணும் நினைச்சிட்டாரு, எல்லா துறைதனத்தையும் பிடிமணும் நினைச்சிட்டாரு. ஏதாவது முடியும்? சிலுவையிலே மறித்து அவர் உயிரோடி எழுந்த உடனே, வாசிய வெளிப்படுத்தல் 1:18, நான் மறித்தேன் ஆனாலும் சராக்காலம் உயிரோடு இருக்கிறேன், நான் பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோல்களை உடையவராய் இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இதுவரையில மரணம் பாதாளம் இதனுடைய சாவி திறவுகோல் யாருக்கு இருந்தது? பிசாசு. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தாரே, எல்லா சாவியும் பிடிக்கிட்டாரு, எல்லா அதிகாரத்தையும் உறிஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் அவங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாரு. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பிசாசு நிர்வாண கோலம் ஆகிட்டாரு. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கப்பா. ஓ, என் ஆண்டவர் எத்தனை வல்லவா, நிர்வாண கோலமாக்கினா. எனக்கு நினைவு நிர்வாண கோலமாக்கின பிசாசு பார்த்து நீங்க மனுஷன் பண்ணிட்டு ராத்திரியில வருது, பகல்ல வருது, அப்படி வருது, இப்படி வருது, அதை பண்ணது, இதை பண்ணது, பறிக்கப்பட்ட அதிகாரத்தை உரித்துக் கொண்டான். தலையை நசுக்கிட்டாரு. இனி அவன் ஒண்ணு இல்லை, ஒண்ணு கிடையாது.
இனி பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது, மந்திரத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சூரியத்தை பார்த்து பயப்படக்கூடாது. எனக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் பயப்படாத, ஐயோ எனக்கு அதை செஞ்சிட்டான் இதை செஞ்சிட்டான் பயப்படாத. இயேசுவை உண்மையா நம்புவனா, இயேசு உண்மையா நீ விசுவாசிப்பனா, எந்த மந்திரத்தை பார்த்தோ பிசாசை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் கருவியான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பறிக்கப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உரித்துக் கொண்டார். மரணமே உன் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சத்தமா பாடுங்க, வந்து விட்டா எனக்குள் தந்து விட்டா. மரணமே உக்கூரெங்கே, பாதாளமே எல்லாரும் சொல்லுங்க, உச்சயம் எங்கே? நல்லா கையை கேள்வி கேட்டு சொல்லுங்க பாக்கலாம். மரணமே சொல்லுங்க சொல்லுங்க, உன் ஊர் எங்கே, பாதாளமே உச்சயம் எங்கே? ஆக்சனோட பாடுங்க பாக்கலாம். மரணமே கற்பனை பண்ணுங்க, கையை கேட்டு சொல்லுங்க. மரணம் சொல்லுங்க பறிக்கப்பட்ட அதிகாரத்தை உரிக்கப்பட்டது. அல்லேலூயா. சரிங்க, அவங்க எல்லாத்தையும் உரிஞ்சிட்டாரு, இப்ப யாருகிட்ட கொடுத்திருக்காரு? எங்க மத்திய சுவிசேஷம் என்ன அழகா சொன்னார், 28 அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமா இப்ப என்கிட்ட இருக்கு, கையை தட்டி மகிமைப்படுத்துங்க மகளே. ஆண்டவரே, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிற அதிகாரம் யாருகிட்ட இருந்துச்சு? என்ன அழகா சொல்லி சகல அதிகாரமும் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். உயிர்த்தெழுதின் வல்லம உடம்புல வரும்போது யாரை குறிச்சு எதை குறிச்சு நினைச்சுக்கிறேன் இருக்கிறார். முதலாவது குறிப்பு என்ன? உருட்டி வைத்த கல்லு புரட்டி தள்ளப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, சுருட்டி வச்ச துணி மடித்து வைக்கப்பட்டது. மூணாவது குறிப்பு, பறிக்கப்பட்ட அதிகாரம் உரிக்கப்பட்டது. கடைசியா, உயிர் தொழுதின் வல்லமை வெளிப்பட்டது. ஒன்று குருந்தியை 15 அதிகாரம் 56-57 வசனம். மரணத்தின் கூர் பாவம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய ஜெயத்தை கத்து கொடுத்தார். என்ன போறோம் சொல்லுங்க, நம்ம தோத்துருவா போயிடும்.
நீ நான் தோற்க போகிறது இல்லை. இந்த உலகத்தில வாழ்க்கையில வேலையில படிப்புல சகல காரியங்களிலும் நீங்கள நானும் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு எழுந்து ஜெயித்தது உண்மைனா உன் வாழ்க்கை நீ ஜெயிக்க போறது உண்மை, உன் படிப்புல நீ ஜெயிக்க போறது உண்மை, உன் வேலையில ஜெயிக்க போறது உண்மை, உன் சமுதாயத்துல ஜெயிக்க போறது உண்மை, நீ எடுக்கிற காரியத்துல ஜெயிக்க போறது உண்மை. அந்த உலக எனக்கு ஜெயத்தை தர போறாரு. உயிர்த்தெழுதலி வல்லமை வெளிப்பட்டது, ஒரு ஜெயம் வெளிப்பட்டது. இது நிமித்தம் அடுத்த உயிர்த்தெழுதல் யாரு? சபையின் பரிசுத்தவான்கள், சபையின் விசுவாசிகள் கர்த்தர் தம் சபையை சந்திக்க வரப்போறாரு. அடுத்த உயிர்த்தெழுதல் சபைக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படியானால் உயிர்த்தெழுதின் வல்லமை சபையிலே கிரியை செய்கிறது. என் கருமையான தேவ ஜனமே, இயேசு உயிர்த்தெழுந்தது போல சபையின் பரிசுத்தவான்களும். வெளிப்படுத்த 11 அதிகாரம் 3-12 வசனத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ரெண்டு சாட்சிகள் வராங்க, ஒருத்தர் மோசே ஒருவர் எலியா. கவனிங்க, அந்த ரெண்டு சாட்சிகளும் தேவனுக்காக ஊழியம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற போது அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவர்கள் கொடூரமாக சாகடிக்கப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மரித்தாலும் தேவ ஆவி அவர்களுக்குள்ளே வரும், அவர்கள் மீண்டும் உயிரோடு என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கண்மான தேவ சபையே, மரணத்தை குறித்து ஏன் உனக்கு எனக்கு பயம் இல்லை தெரியுமா? பவுல் சொல்றான் இல்லையா, மரணத்தை குறித்து சொல்றான், சாவி எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆதாயம். யாராச்சும் சாவு ஆதாயமா சொல்ல முடியுமா? மரணத்தை ஆதாயமா சொல்ல முடியுமா? ஆனா கிறிஸ்துவ சொல்ல முடியும், கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும், பாருங்க தீர்க்கதரிசி சொல்ல முடியும், ஊழியர்கள் சொல்ல முடியும், வேதத்தை நேசிக்கிறவங்க சொல்ல முடியும், கர்த்தருக்காய் வைராக்கியமா வாழறவங்க சொல்ல முடியும். பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்குள்ள ஜீவன், சாவு எனக்கு. ஏன்னா மரணத்தின் மேல எனக்கு அதிகாரம் உண்டு, நான் மரித்து அப்படியே போக போறது இல்ல, ஒரு நாள் உயிரோடு எழுப்ப போறேன், பார்க்க போறேன் மகிமையின் சரீரமாய். ஓ எல்லாரையும் அந்நிய கண்களே சொந்த கண்ணால பார்ப்பேன், அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது உபத்திர கால சாட்சிகள் எழுப்புறாங்க. அதுக்கடுத்து 4 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உபத்திர காலத்துல மறிச்ச பரிசுத்தவான்களும் எழுப்புவோம். 4 உயிர்த்தெழுதல், முதல் உயிர்த்தெழுதல் யாரு? இயேசு. 2 உயிர்த்தெழுதல் யாரு? சபை. 3 உயிர்த்தெழுதல் யாரு? 2 சாட்சிகள். 4 உயிர்த்தெழுதல் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில ரத்த சாட்சியா சாக போறாங்களே அவர்களும் உயிரோடு கத்தை எழுப்ப போறாரு. இயேசு தவிர நீங்க 3 உயிர்த்தெழுதலுக்கு என்ன பேர் தெரியுமா? முதலாம் உயிர்த்தெழுதல். என்ன உயிர்த்தெழுதல்? இதுக்கு பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குதுன்னா ரெண்டாம் உயிர்த்தெழுதல் ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அது எப்பப்பா கவனிங்க, என்ன பேர் பாரு சமையாலும் கண்டியாச்சு. அண்ணன் ரெண்டு சாட்சியம் ஓகே, அப்புறம் பழைய பாட்டு எல்லாம் குரூப் கல்வியாச்சு, அதிக சாட்சியில தன்னுடைய விசுவாசிகளை ரத்த சாட்சிகளை பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பி என்ன பண்றாரா?
ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய இதே பூமிக்கு நம்மளை கொண்டு வர போறார். அப்ப எல்லாரும் இங்கதான் வரோம், எல்லா விசுவாசிகளும் வரும், எல்லா பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் வரும், அந்த ரெண்டு சாட்சிகளும் வராங்க, உபத்திர காலத்தில் மறிச்ச ரத்த சாட்சிகளும் வராங்க, எல்லா கிறிஸ்துவ கூட்டமும் இந்த சபை இந்த பூமிக்கு மீண்டும் வருது. ஆயிரம் வருஷம் அரசாணை, இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிந்த பிற்பாடு இரண்டாவது உயிர்த்தெழுதல். யார் பாஸ்டர் அப்படின்னா, இயேசுவை ஏத்துக்காம சேர்த்த அத்தனை பேரும் உயிரிழந்து நாம எல்லாம் பரலோகம் போயிடும், வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் உயிரோடு அப்படி எழுதும் பட்சத்தில் பரிசுத்த வேத சொல்லுகிறது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். நியாய தீர்ப்பை வழங்கி அவர்கள் நரகத்திற்குள்ளே போவார்கள். பைபிள் போட்டிருக்கோம், வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 வசனம். முன்னால 13 வெள்ளை சிங்காசனத்தை கண்டு யாரெல்லாம் இந்த உலகத்திலே இயேசுவை அவமதித்தார்களோ, ஏளனமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் சபையை கிறிஸ்துவத்தை கிறிஸ்தவனை வேதனைப்படுத்தினார்களோ, அத்தனை பேரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாக வாசிக்க. 13 மரணத்தையும் பாதாளத்தையும் ஆண்டவர் அக்கினி கடலே. நல்லா கவனிக்கணும், இதுவரையிலும் மரணமும் பாதாளமும் எங்க போல? அக்கினிக்கு, நரகத்துக்கு போல. மரணத்தையும் பாதாளத்தையும் முடிவு கட்டி ஆண்டவர் நரகத்துல தள்ளுறாரு. அதுக்குள்ள போக போறவங்களையும் கர்த்தர் நரகத்துல தள்ளுறாரு. உலகத்துக்கு ஒரு பெரிய முடிவு வந்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டது. நரகத்துக்கு போறவங்களை பிரச்சனை விடுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் பத்தி சொன்னாலும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். இப்போ உயிர்த்தெழுதி வல்லமை உனக்கு எனக்கு மிக முக்கியமானது, சபைக்கு மிக முக்கியமானது. இந்த உயிர்த்தெழுதி வல்லமை அசட்டப்படாத. அல்லேலூயா. உனக்காக எனக்காக உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை என்னை ஒரு நாள் எழுப்ப போது. அப்படி எழுந்து தேவனோடு பறந்து செல்லுங்கள். ஒரு பாக்கியத்தை நீ நான் பெற்றுக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் மறிக்க போகிறது உண்மை. இயேசு வருகை தாமதிக்குமானால் மரணம் நமக்கு வரப்போறது உண்மை. வல்லமை எனக்குள்ளே உண்டு நான் மறுரூபமாக போறது உண்மை. பரலோகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே உண்டு நான் மரித்தாலும் பிழைப்பேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை உயிரோடு எழுப்பும். தேவனை முகமுகமாய் சந்திக்க வைக்கும். தேவ ராஜ்யத்தில் பங்கெடுக்க வைக்கும். அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவேன். நம்பர் மட்டும் கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அவர் உயிர்த்தெழுந்த உடனே கல்லு புரட்டப்பட்டது. சமாதானத்தோடு போ. எந்த கல்லெல்லாம் வாழ்க்கையில் அடைப்பட்டு கிடந்துச்சோ எல்லா அடைப்பையும் கர்த்தர் உடைக்க போற வாசல் உனக்காக திறக்க போது. இரண்டாவது படித்து வைக்கப்பட்டது. நான் உன்னை சந்திக்க திரும்ப வரப்போறேன்னு சொல்லிட்டு போனது நம்ம சந்திக்க சீக்கிரம் பறிக்கப்பட்ட அதிகாரத்தை ஊதிக்கப்பட்டது. எந்த பிசாசு நம்மிடத்திலிருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை
அவங்கிட்ட எல்லாத்தையும் உரிந்து வீட்டை நம்ம கிட்ட அந்த அதிகாரத்தை நடத்திருக்கிறார். கடைசியாய் உயிர் தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமை அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர் உயிரோடு எழுப்பி மகிமையிலே சேர்க்க போகிறது. இதை நம்பிக்கையோடு இதை விசுவாசத்தோட கடந்து செல்கிறேன்.